வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து அயனிக் ஃப்ரேம்வொர்க்ஸ். அயனிக் ஃப்ரேம்வொர்க்ஸ்னா ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அயனிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம பேசிக்காக வந்து அயனிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம அயனிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மொபைல் அப்ளிகேஷன் வந்து மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அப்ளிகேஷன். நம்ம எந்த ஒரு மொபைல் ஸ்டார்டிங் நம்ம பேசிக்காக இருக்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நேட்டிவாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட கான்டெக்ட்ஸ், நம்ம கான்டெக்ட்ஸ் பார்க்குறீங்கல்ல, கான்டெக்ட்ஸ் அப்புறம் மெசேஜ் பார்க்குறீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அப்ளிகேஷன் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ எதனால் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலோட ஆல் காம்போனன்ட்ஸை ஒரு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நேட்டிவ் அப்ளிகேஷன் மட்டும் தான் முடியும் நல்லா. ஓகே, ஸோ இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம நார்மலாக வந்து நம்ம மொபைலில் உள்ள ப்ரௌசர் உதவியோட நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வகையான அப்ளிகேஷன்னால நம்மளோட மொபைலோட ஹார்ட்வேர் காம்பனன்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடான ஒரு இதில் வந்து ஏற்றத்தாழ்வு இதில் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. இதில் வந்து ஹார்ட்வேர் யூஸ் பண்ண முடியும், பட் டிசைன் வைஸ் இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாச்சு நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸில். வேற வெப் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து மேலே இருக்கும், பட் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வந்தது தான் ஹைபிரிட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஓகே, நிறையா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு போகிறது ஹைபிரிட் அப்ளிகேஷன் வரும்போது நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து கொண்டாந்தாங்க உள்ள மார்க்கெட்ஸில். அதில் ஒரு ஃப்ரேம்வொர்க்ஸ் தான் அயனிக் ஃப்ரேம்வொர்க்ஸ். இந்த அயனிக் ஃப்ரேம்வொர்க்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, எதனால ஈஸியாக கற்றுக்கலாம்னா, நம்ம நார்மலாக வந்து எக்ஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வெப் அப்ளிகேஷன் இருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்டிஎம்எல் சிஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் டிசைனுக்கு. ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஆங்குலர் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷன் வச்சுக்கணும். இதனால இது வந்து அயனிக் ஃப்ரேம்வொர்க் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேட்டிவ் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஓரியன்டா இருக்கு. இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணா எனக்கு ஜாவா தெரிஞ்சாகும், ஐபோன் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணோம்னா எனக்கு ஜாப் ஜெடி தெரிஞ்சாகும். ஸோ இதனால என்ன ஆகுனா, ரிசோர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போ ஒருத்தருக்கு ஜாவா தெரிஞ்சிருக்குன்னா அவருக்கு ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்குன்னா ஜாவா தெரிஞ்சிருக்கணும் அவசியம். ஸோ இந்த மாதிரி ஒரு தனி எல்லாருமே தனித்தனியா இருந்தாங்க, ரிசோர்ஸ் வந்து தனித்தனியா இருந்தாங்க. ஸோ வை கான் வி கம்பைன் வித் ஒரு நாலேஜ் போக்கு கொண்டாந்து நம்ம ஒரு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆங்குலர்ஜேஸ் நீங்கள் ஒரு கோடு எழுந்தீங்கன்னா, அந்த ஆங்குலர்ஜேஸ் கோட் மூலமாக நம்ம வந்து ரெண்டு மொபைலுக்கான லைக் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் நீங்கள் மொபைல் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். இது மூலமாக அயனிக் ஃப்ரேம்வொர்க் மூலமாக, சரிங்களா? ஸோ இந்த அயனிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து இப்போ வந்து அட்வான்ஸ் லெவலில் அயனிக் ப்ரூன்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இது எதுனாலன்னா, இதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து ஆங்குலோஜியஸ் அந்த டெக்னாலஜி நல்லா தான். ஸோ முன்னாடி வந்து ஆங்குலோஜிஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து ஆங்குலர் ஜேஎஸ் டூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஆங்குலர் ஜேஎஸ் டூ வந்ததுனால அயனிக் டூ வந்து சில காம்போனன்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அயனிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் பற்றி நன்மைகள் பல இருக்கு, இது வந்து சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு கேட்பான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.